கடந்த இரண்டு நாட்களாக அனைவரது செல்போன் வாட்ஸ்அப்புகளிலும் ஒரு குழந்தையை கொடூரமாக தாக்கும் பெண் வீடியோ வைரலாக பரவி வந்தது. இந்த வீடியோவின் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மணலம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் படிவழகன். கூலி தொழிலாளியான இவர் ஆந்திர மாநிலம் சித்தூர் தாலுகா ரம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த துளசி என்பவரை கடந்த 2016 திருமணம் செய்து கொண்டார். இத்தம்பதியினருக்கு 4 மற்றும் 2 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். கரோனா பரவலுக்கு முன்பு வரை சென்னை பழைய பெருங்களத்தூரில் வசித்து வந்துள்ளனர். அப்போதிலிருந்தே தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 23 2 வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய துளசி அதை வீடியோவாக எடுத்து தன் மொபைலில் வைத்துள்ளார். அவரே காயமடைந்த குழந்தையை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். இதற்கிடையே கடந்த 40 முன்பு துளசியின் மொபைலை வடிவழகன் பார்த்தபோது அதில் குழந்தையை துளசி தாக்கும் 4 வீடியோக்களை கண்டுள்ளார். அதில் குழந்தையை துளசி காலணியாலும் கையாலும் கடுமையாக தாக்கிய காட்சி இடம்பெற்றுள்ளது. குழந்தையின் காலை முறுக்கி ஒடிக்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. பார்ப்போரை அதிர வைக்கும் அளவுக்கு இருந்துள்ளது. இதனை வடிவழகன் தன் மொபைலுக்கு அனுப்பி கொண்டார். இதையடுத்து குழந்தைகளை தன்னுடன் வைத்து கொண்ட வடிவழகன் மனைவி துளசியை அவரின் தாய் வீடான ஆந்திர மாநிலத்தில் உள்ள ரம்பள்ளியில் விட்டுவிட்டு வந்துவிட்டார். வடிவழகன் சேமித்து வைத்த வீடியோ உறவினர் நண்பர்கள் மூலம் நேற்று இரவு August 28 சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் இது குறித்து சத்தியமங்கலம் போலீஸில் வடிவழகன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் தனிப்படை போலீசார் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்ட போலீசாரின் உதவியுடன் துளசியை கைது செய்ய புறப்பட்டுள்ளனர். வடிவழகன் துளசியிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்காக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.